இன்றைக்கி நம்ம வீடியோவில் 40x50 அளவில் அமைஞ்சிருக்க 4.5 செண்ட் லேண்ட் ஏரியாவில் 2400 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 மாஸ்டர் பெட்ரூம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு கிங் சைஸ் பெட்ரூமோட இன்னர் ஸ்டேர் கேஸ் வச்சு கட்டியிருக்க ஒரு அழகான 3BHK செமி ஃபர்னிஷ்டு ஹவுஸை பார்க்க போகிறோம். இந்த வீட்டோட ஹைலைட்ஸ் என்னென்னா, இந்த வீட்டோட மெயின் டோர் பக்கத்தில் பண்ணியிருக்க மியூரல் ஆர்ட் ஒர்க், இந்த வீட்டோட இன்டீரியர் டெக்கரேஷன் ஒர்க், இந்த வீட்டோட பிளான். ஃபர்ஸ்ட் இந்த வீட்டில் பண்ணியிருக்க மியூரல் ஆர்ட் ஒர்க் பார்க்கலாம். இந்த வீட்டிலோட மெயின் டோர் பக்கத்தில் ஒரு வால் ஃபுல்லாமே நேச்சுரல் சீனரிஸோட கலர்ஃபுல்லா ஸ்பெஷல் பட்டி மற்றும் சிமெண்ட் யூஸ் பண்ணி செம்மையா ஒரு மியூரல் ஆர்ட்டை ரெடி பண்ணிருக்காங்க. இந்த வீடு ஃபுல்லாமே தேவைப்படுற இடத்துல எல்லாமே சூப்பர்பா வுட் ஒர்க் யூஸ் பண்ணி இன்டீரியர் ஒர்க் பண்ணிருக்காங்க. அதுலயும் இந்த வீட்டுல வர ஒரு பெட்ரூமோட ஒன் சைடு வாலுக்கு 3D டிசைன்ல பெயிண்ட் பண்ணிருக்கிறது பாக்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இந்த வீட்டோட பிளான் எப்படி அமைஞ்சிருக்குன்னா, 2 கார் நிறுத்துற அளவுக்கு ஸ்பேசியஸான கார் பார்க்கிங், 16x16 அளவுல வசதியான லிவிங் ஹால், செப்பரேட் டைனிங் கம் கிச்சன், 4.5 செண்ட் லேண்ட் இருந்ததுனால கிரவுண்ட் ஃப்ளோர்லயே 2 மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச் டாய்லெட் கம் பாத்ரூம், இது போக பேக் சைட் சர்வீஸ் ஏரியா, அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம், கிரவுண்ட் ஃப்ளோர்லயும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல 16x16 அளவுல கிங் சைஸ் பெட்ரூம், அதுல ஒரு அட்டாச் டாய்லெட் கம் பாத்ரூம், தனியா ஒரு வாஷிங் மிஷின் ஏரியாவோட இந்த வீட்டோட பிளானை வசதியா ரெடி பண்ணிருக்காங்க. இந்த வசதியான 3BHK வீட உள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நீங்க இன்னும் இது நம்ம வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்ப நம்ம பாக்குற இந்த வீடு மேற்கு பார்த்த சைட்ல வடக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க. வீட்டுக்கு முன்னாடி 30 அடி அகல தார் ரோடு அமைஞ்சிருக்கு. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன், பாக்ஸ் ஷேப் ஸ்ட்ரக்சர்ல ரெடி பண்ணியிருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடு வால் ஃபுல்லாமே டெக்சர் டிசைன் ஒர்க்கும், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃப்ரண்ட் ஓப்பன் பால்கனியும் கொடுத்து அருமையாக காமிச்சிருக்காங்க. வீட்டோட எலிவேஷனை ஹைலைட் பண்ணி காட்டுற விதமாக வீட்டோட எலிவேஷனுக்கு ப்ரௌன், எல்லோ, ஆரஞ்ச், ஒயிட் இந்த மாதிரி மல்டி கலர் காம்பினேஷனில் பெயிண்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட மெயின் கேட். 2 காரை தாராளமாக உள்ளே கொண்டு போய் பார்க் பண்ணுறக்கு வசதியாக பெரிய மெயின் கேட்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஃபோல்டபுள் டைப்பில் ரெடி பண்ணி வீட்டோட எலிவேஷன் கலருக்கு மேட்ச் பண்ணி பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. மெயின் கேட் வழியாக வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனோன்னு இப்போ நம்ம பார்க்கறது இந்த வீட்டோட வசதியான கார் பார்க்கிங். இந்த கார் பார்க்கிங்கோட அளவு 14x20. இந்த கார் பார்க்கிங்கோட ஃப்ளோரிங்க்கும் வீட்டோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மெயின் டோர் போகிறக்கான பேசேஜும், அதுக்கு பின்னாடி இருக்க செட் பேக் ஏரியா இந்த மாதிரி இடத்துல எல்லாமே 1x1 சைஸில் இருக்க ஹெவி டியூட்டி பார்க்கிங் டீல்ஸை லே பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை சுற்றியுமே 4x5 இந்த மாதிரி பெரிய அளவில் செட் பேக் ஏரியா கொடுத்து கம்பவுண்ட் வால் அமைச்சிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அமைஞ்சிருக்க செட் பேக் ஏரியா. இந்த செட் பேக் ஏரியாலேயே இந்த வீட்டோட போர் அண்ட் சம்ப் அமைச்சிருக்காங்க. வாட்டர் சம்போட கெப்பாசிட்டி 8000 லிட்டர்ஸ், போர் 360 அடி முடியும் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட பேக் சைடில் அமைஞ்சிருக்க சர்வீஸ் ஏரியா. இந்த சர்வீஸ் ஏரியாவில் வாஷிங் மிஷின் கனெக்ட் பண்ணுறக்கான ப்ரொவிஷன், துணி துவைக்கிறக்கான ஸ்டோன், அது போக ஒரு அவுட்டர் டாய்லெட்கும் பாத்ரூமும் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்க்குற இந்த அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு 3x5. இது இந்தியன் கிளாஸர் டைப்பில் ரெடி பண்ணியிருக்காங்க. பாத்ரூமோட ஃப்ளோருக்கு வாலுக்கு ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட மெயின் டோர் வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. வீட்டோட மெயின் டோர் பக்கத்தில் வர ஒன் சைடு வால் ஃபுல்லாமே நேச்சுரல் சீனரிஸோட மியூரல் ஆர்ட் டிசைன் போட்டிருக்காங்க. இந்த மியூரல் ஆர்ட்டை கலர்ஃபுல்லாக சிமெண்ட் மற்றும் ஸ்பெஷல் பட்டி யூஸ் பண்ணி க்ரியேட்டிவாக ரெடி பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட மெயின் டோர். 2 படிக்கட்டேறி வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி பிளான் பண்ணி படிக்கெட்டுக்கு கிரானைட் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. வீட்டோட மெயின் டோரை டீக்குள்ள ஃப்ரெஞ்ச் டோர் டைப்பில் அழகான கர்விங் டிசைனோட ரெடி பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் வழியாக வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனோன்னு இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட ஸ்பேசிஸான லிவிங் ஹால். இந்த லிவிங் ஹாலோட அளவு 16x16. இந்த லிவிங் ஹாலோட வெளிச்சம் மற்றும் காற்றோட்டத்துக்காக 2 பெரிய UPVC ஃப்ரெஞ்ச் விண்டோஸும், சீலிங்கில் 4 மூலையிலையுமே ஸ்பாட்லைட்ஸ் கொடுத்து லிவிங் ஹாலை நல்லா வெளிச்சமாக பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட லிவிங் ஹால், டைனிங் கம் கிச்சன், பெட்ரூம்ஸ் இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே லிவிங் ஹாலில் பார்க்குற சேம் பேட்டர்னில் 2x4 சைஸில் ஹை கிளாசி ஃபினிஷ் வெட்டிஃபை டைல்ஸை லே பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹாலோட ஈஸ்டர்ன் சைட் வாலில் ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் வுட் ஒர்க் யூஸ் பண்ணி ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியோட ஒரு அழகான மல்டிமீடியா டிவி யூனிட் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த டிவி யூனிட் லிவிங் ஹாலோட ஈஸ்டர்ன் சைடு வால்ல இருந்து ஆரம்பிச்சு லிவிங் ஹாலோட சவுத் ஹேண்ட் சைடு வால் முடியும். நிறைய ஷோகேஸ் திங்ஸ் வைக்கிற ஸ்பேஸோட ரெடி பண்ணியிருக்கிறது பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. இப்ப
இப்போ நம்ம பார்க்கறது இந்த வீட்டோட டைனிங் ஸ்பேஸ். டைனிங் அண்ட் கிச்சனோட சேர்த்து இதை 10x16 அளவில் கொடுத்துருக்காங்க. டைனிங் சைடில் ஸ்டோரேஜுக்காக ஒன் சைடு வாலில் வால் ஷெல்ஃபும் ஆர்சிசி லாஃப்ட்டுக்கு ஃபுல்லாமே லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இது ஹேண்ட் வாஷ் பேஷன். டைனிங்கோட ஒரு கார்னரில் கொடுத்துருக்காங்க. வித்தியாசமான டிசைனில் இந்த ஹேண்ட் வாஷ் பேஷனை பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது கிச்சன் ஏரியா. கிச்சன் அண்ட் டைனிங்கில் வென்டிலேஷனுக்காக ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க. கிச்சனில் வர டூ சைடு வாலுக்கு கவுண்டர் டாப் லெவலிருந்து ஆரம்பித்து சீலிங் லெவல் வரைக்கும் செராமிக் டைல்ஸை லே பண்ணியிருக்காங்க. கிச்சனோட கவுண்டர் டாப் எல் ஷேப்பில் அமைஞ்சிருக்கு. கிச்சனோட கவுண்டர் டாப்க்கு கிரனைட் லே பண்ணி சிங்க்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பொருத்திருக்காங்க. கிச்சனோட கவுண்டர் டாப்க்கு கீழே வர எல் ஷேப் ஸ்பேஸில் ஃபுல்லாமே நிறையா பேஸ் கேபினெட்டை டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் வுட் ஒர்க் யூஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது டால் கேபினெட். இப்போ நம்ம பார்க்குறது கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்க ஃபஸ்ட்டு பெட்ரூமோட டோர். பெட்ரூம்ஸோட டோர்ஸ்க்கெல்லாமே சூப்பரான டிசைனில் ரெடிமேடில் ஃப்ளஷ் டைப் வுட்டன் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த மாஸ்டர் பெட்ரூமோட அளவு 10x16. இந்த பெட்ரூமோட வென்டிலேஷன் அண்ட் நேச்சுரல் லைட்டிங்காக ரெண்டு பெரிய யூபிவிசி விண்டோஸை பொருத்தி ஸ்டோரேஜுக்காக ஆர்சிசி லாஃப்ட்டுக்கு ஃபுல்லாமே லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு ஃபுல்லாமே ஃபேன் லைட் இந்த மாதிரி பேசிக் எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபிட் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த மாஸ்டர் பெட்ரூமில் அமைஞ்சிருக்க அட்டாச்ட் அலட்கும் பாத்ரூமோட டோர். பாத்ரூம்ஸோட டோர்ஸ்க்கெல்லாமே பிவிசி வெயிட்லெஸ் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த அட்டாச்ட் அலட்கும் பாத்ரூமோட அளவு 5x6. இது வெஸ்டர்ன் க்ளோசட் டைப். பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸும் வாலுக்கு லிண்டன் லெவல் வரைக்கும் செராமிக் டைல்ஸும் லே பண்ணியிருக்காங்க. பாத்ரூமுக்கு தேவையான எல்லா விதமான சானிட்ரிவேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம பார்க்குறது பூஜை ரூம். வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டில் வர ஒரு ரூம்ஸ் போகிறக்கான ஓப்பனிங் ஆர்ச்சுக்கு உட்டனில் பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறது பார்க்கறதுக்கு செம்ம அழகாக இருக்குது. பூஜை ரூமோட டோருக்கு டபுள் டோர் டைப்பில் பெல் டிசைன் போட்ட சிஎன்சி கட் உட்டன் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த பூஜை ரூமோட அளவு 4x6. இந்த பூஜை ரூமில் சாமி ஃபோட்டோஸ் பூஜா திங்ஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி கிரனைட் ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்க செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம். இந்த மாஸ்டர் பெட்ரூமோட அளவு 11x16. இந்த பெட்ரூம்லையும் வென்டிலேஷனுக்காக ரெண்டு விண்டோவை கொடுத்து ஸ்டோரேஜுக்காக ஒன் சைடு வாலில் வால் ஷெல்ஃபும் ஒன் சைடு வால் ஃபுல்லாமே டூ டோர் டைப்பில் வார்ட்ரூஃபும் ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும் மேலே வர ஆர்சிசி லாஃப்ட்டுக்கு லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்கும் வுட் ஒர்க்கில் டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் ரெடி பண்ணியிருக்காங்க. இது 3D வால் பெயிண்டிங். இந்த பெட்ரூமோட ஒன் சைடு வாலில் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு கிராண்டாக 3D லுக்கை கொடுக்குது. இப்போ நம்ம பார்க்குறது இந்த மாஸ்டர் பெட்ரூமில் அமைஞ்சிருக்க அட்டாச்ட் அலட்கம் பாத்ரூம். இந்த அட்டாச்ட் அலட்கம் பாத்ரூமோட அளவு 5x11. இது வெஸ்டர்ன் க்ளோசட் டைப். இந்த அட்டாச்ட் அலட்கம் பாத்ரூம் நல்லா வசதியாக இருக்குது. இந்த பாத்ரூமுக்கு சூப்பர்பான கலர் காம்பினேஷனில் டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அட்டாச்ட் அலட்கம் பாத்ரூமுக்கு தேவையான எல்லா விதமான சானிட்ரிவேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இது கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கான ஸ்டார்கேஸ். லிவிங் ஹாலில் அமைஞ்சிருக்கு. ஸ்டார்கேஸ்க்கு கீழே வர ஸ்பேஸில் ஒரு ஸ்டோர் ரூமும் கொடுத்துருக்காங்க.
இந்த ஸ்டார் கேஸோட ஸ்டெப்ஸை ஃப்ளவர் டிசைன் வந்த மாதிரி மேட் ஃபினிஷிங் வெட்டிஃபை டெயில்ஸ் கொடுத்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸ்டார் கேஸோட ஹேண்டில்ஸை எஸ்எஸ்டியில் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டார் கேஸ் ஹெட்ரூமோட வெளிச்சத்துக்காக ஒரு பெரிய ஃபிக்ஸட் விண்டோ கொடுத்துருக்காங்க. ஸ்டார் கேஸ் வழியாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனோன்னா லான்ச் லான்ச்சோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கிங் சைஸ் பெட்ரூமும் ரைட் ஹேண்ட் சைடில் ஓப்பன் டெரஸும் ஸ்ட்ரைட்டாக வாஷிங் மிஷின் ரூமும் அமைஞ்சிருக்கு. இந்த வாஷிங் மிஷின் ரூமோட அளவு 6x6. இந்த வாஷிங் மிஷின் ரூமில் வாஷிங் மிஷின் கனெக்ட் பண்ணுறதுக்கான எல்லா விதமான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது ஃபஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்க கிங் சைஸ் பெட்ரூம். இந்த கிங் சைஸ் பெட்ரூமோட அளவு 16x16. இந்த பெட்ரூம் நல்லா பெருசாக அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூம்லேயும் ஸ்டோரேஜுக்காக வால் ஷெல்ஃபும் ஒன் சைட் வாலில் 2-door டைப்பில் வால் ரூஃபும் ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும் அதுக்கு மேலே வர ஆர்சிசி லாஃப்ட்டுக்கு லாஃப்ட் கபோர்டு இருக்கும். எல்லாத்தையுமே ஷைனிங்கான மைக்கா ஷீட் ஒட்டின மாதிரி வுட்டில் ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த கிங் சைஸ் பெட்ரூமில் அமைஞ்சிருக்க அட்டாச்ட் அலட்கம் பாத்ரூம் 5x11 அளவில் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்த மாதிரியே இந்த பெட்ரூமும் நல்லா பெருசாகவும் ஸ்பேசிஸாகவும் அமைஞ்சிருக்கு. பாத்ரூமுக்கு தேவையான கிளாசெட், ஹேண்ட் வாஷ் பேஷன், ஷவர், வால் மிக்சர், டவல் பார், ஹெல்த் ஃபாசெட், கிரீசர் ப்ரொவிஷன் இந்த மாதிரி எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம பார்க்குறது ஓப்பன் டெரஸ். இந்த ஓப்பன் டெரஸில் நம்ம ஃபியூச்சரில் 4th bedroom, 5th bedroom இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு வசதியாக இந்த வீட்டை ஃபுல்லி ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சராக ரெடி பண்ணியிருக்காங்க. ஓப்பன் டெரஸ் ஃபுல்லாமே 1x1 சைஸில் இருக்க மேட் ஃபினிஷிங் வெட்டிஃபை டெல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இந்த ஓப்பன் டெரஸ்லேருந்து ஸ்டேர் கேஸ் வழியாக டெரஸ் ரீச் ஆனோம்னா டெரஸில் ட்ரிங்கிங் வாட்டர் டேங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூரில் காரமடை 2 மேட்டுப்பாளையம் ரோட்டில் சவிதா ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு. இந்த வீடு அமைஞ்சிருக்க ஏரியாவில் சென்ட்டோட ப்ரைஸ் 8 lakhs, லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 82 lakhs. இந்த வீட்டை பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த வீட்டோட பிளானிங் அண்ட் டிசைனுக்கு 10 எவ்வளோ மார்க் கொடுக்கலாங்கிறத பற்றி மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க.